டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமாவது எப்போதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வானிலை அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் இன்று இரவு முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடர்ந்து பதிவாகும். இன்று டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழை ஆங்காங்கே சில பகுதிகள் மட்டும் பதிவாகும். நாளை டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இது போன்ற மாவட்டங்களில் நாளை ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரை பதிவாகும். வருகிற டிசம்பர் 5 மற்றும் 6 தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் டெல்டா மாவட்டங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக டிசம்பர் 5 மற்றும் 6 தேதிகளில் டெல்டாவில் கனமழை எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் டெல்டாவில் கனமழை எதிர்பார்க்கலாம். இன்று மற்றும் நாளை பொறுத்தவரை மிதமான மழை சில இடங்களில் பதிவாகும். வங்கக்கடலில் உருவாகிய புயலால் டெல்டாவில் எந்த பாதிப்பும் இல்லாமல் அறிவித்தபடி இயல்பு நிலையாக உள்ளது. வரும் நாட்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை தீவிரமாகும் என்பதை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தமிழ் வெதர் நியூஸுடன். மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.